வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் ரோஸ் புல்லியன் ரோஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக குத்தி வெளியே எடுத்துகிட்டு இந்த ஊசியை இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு அதில் வந்து நல்லா சுத்திக்கணும், ஒரு 10-15 தாட்டி சுத்திக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு லேயர் போடும்போது ஒரு 15 தாட்டி சுத்திக்கோங்க. கொஞ்சம் லூஸ் விட்டு சுத்திட்டு நூலை பிடிச்சி ஈத்திங்க. கண்டிப்பாக ரொம்ப லூஸும் விடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அதுக்கு பக்கத்தில் குத்தி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு மொட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த அந்த எந்த சைடு வேணுமோ அந்த சைடு குத்திட்டு அதோட மிடில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு சுற்றி சுற்றி நம்ம ரோஸ் தானே போட போகிறோம், அதனால் சுற்றி சுற்றி போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டதை விட ஒரு 2-3 இதில் 15 சுத்தணும் அப்படின்னா, இது 2வது இதில் வந்து ஒரு 17 இல்லைன்னா 18 எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சுற்றிட்டு இப்படி வச்சு எந்த சைடு வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல நாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதோட ஆப்போசிட் சைடில் நான் எடுத்துக்கிறேன். அப்போ தான் இப்படி சுற்றி வரும். அதுக்காக மாற்றி மாற்றி போடும்போது தான் நமக்கே போடும்போது தெரியும் எந்த பக்கம் வச்சா ரோஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. இப்படி ஆனால் புல்லியன் ரோஸ் வந்து இப்படி தான் பண்ணும், புல்லியன் நாட்டை. இதோட இப்போ நம்ம போடுறது வந்து புல்லியன் நாட்டு, ஆனால் மேக் பண்ணுறது வந்து புல்லியன் ரோஸ். இப்போ பாருங்கள், அந்த பக்கம் வைக்கும் போது அது அந்த பக்கம் ஃபார்ம் ஆகிடும். இப்போ குத்திட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் எடுக்கணும். எடுத்துகிட்டு பாருங்கள், அதே இடத்துல குத்தி அந்த பக்கம் திருப்பியும் ஆப்போசிட் சைடில் குத்தி எடுக்கணும். எடுத்துட்டு இப்படி சுற்றிட்டு போடணும். இதே ரொட்டீனாக போடணும். இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் வந்து புல்லியன் நாட் மட்டுமே போட்டிருக்கேன். இது வந்து புல்லியன் ரோஸ். நீங்கள் வந்து புல்லியன் நாட் மட்டும் வேணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அது ப்ளவுஸில் அந்த இதே மாதிரி அதுவும் ப்ளவுஸ் தான், அதில் போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை வேணால் நான் கொடுக்குறேன். அதுவும் ரொம்ப அழகான ஒரு டிசைன். அதாவது ரோஸ் எப்படி மேக் ஆகுது எப்படி சுற்றி போட்டால் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து போடணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ரோஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆகும். ஸ்பீடு என்ன, நான் போகிற மாதிரி இந்த ஸ்பீடு போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். 10 மினிட்ஸில் ஒரு ரோஸ் அழகாக போட்டுடலாம். இது வந்து சுடிதாரில் போடும்போது, இது வந்து நான் போட்டிருக்கிறது ப்ளவுஸு. சுடிதார்லேயும் அங்கங்கே ஒன்று ஒன்று இதே மாடல் அப்படியே பூவை தெளித்து விட்ட மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த ஒயிட் டாப்பில் வந்து ரெட்டு க்ரீன் காம்பினேஷனில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போட பார்க்குறேன். ஆனால் இதுவே உங்களுக்கு போதும். இதை வச்சுட்டு நான் சொல்கிறத வச்சு நீங்கள் போட்டிங்கனாவே ரொம்ப அழகாக வரும். எல்லோ வித் ரெட்டு அந்த காம்பினேஷன் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லைட் பிங்க்குக்கு டார்க் பிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஐடியாவும் வந்து நான் வந்து நெட்டில் தான் எடுத்தேன். நெட்டில் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி போட்டு காமிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இதை எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம பீடு வைக்கலாம். பீடும் வைக்கலாம், லேசி டேசி வச்சும் போடலாம். ஸ்டெம் போட்டுட்டு ஸ்டெம் எப்படி போடுறதுங்கிறது ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை வச்சும் போடலாம். ஆனால் நம்ம வந்து இப்போது வந்து பீடு தான் வைக்க போகிறோம். முதல்ல 4 வச்சு தைச்சிட்டேன், இப்போது வந்து திருப்பி ஒரு 4 எடுத்துக்கிறேன். பாருங்கள், போட்டாச்சு. ஆரம்பித்த இடத்துலேருந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி லாக் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான ஒன்று, வரவும் வராது. இதே மாதிரி பீடு ஒர்க்கும் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா அதையும் போய் பாருங்கள். ஒரு சைடு மட்டும் போட்டு காமிக்கிறேன், இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வீடியோ பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்மி பண்ணிட்டேன். நான் எடுத்து போடுறதும் இப்போது வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பேஸ் பண்ணி தான் போடுறேன். அதுவும் மெயினாக சுடிதாருக்கும் நல்லா இருக்கணும்,
சேம் டைம் வந்து ப்ளவுஸ்க்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசித்து பண்ணுறது தான் இதெல்லாம். இன்னும் ஒரு 4 பீடு எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துட்டு நம்ம போடலாம் பாருங்கள். இப்போது அந்த பெட்டல் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க பாருங்கள், லூஸ் விடுறேன். அது ஓரளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தூக்காமல் அப்போ தான் அழகாக வரும். லூஸ் விடலை, விடாமல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது பார்க்க வந்து லுக்காக இருக்காது. அந்த நமக்கு தேவையான அந்த லீஃப் ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு போடும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட் லாக் பண்ணிடலாம், ஏன்னா தூக்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபைனலாக இப்படி இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? இது வந்து சுடிதார்லேயோ ப்ளவுஸ்லேயோ போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.